காலை வணக்க அன்பான நண்பர்களே, உயிர் தோழர்களே, தோழிகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இன்றைக்கி இங்கே வந்து ஒரு ரெண்டு பதிவு வைக்க போகிறேன். ஏன் அந்த ரெண்டு பதிவினா எல்லாத்துக்கும் நன்மை தரும். இது வந்து பெண்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு தான் நான் வந்து இது கொடுக்க போகிறேன். ஏன் பெண்களுக்குன்னு சொன்னாக்கா, பெண்கள் வந்து பல விஷயத்தில் வந்து பின்தங்கி போய்கிட்டே இருக்காங்க. முக்கியமாக எந்த பெண்கள்னு வச்சுக்கிட்டா சிங்கிள் மதர், சிங்கிள் மதர் தான் வந்து ரொம்ப பின்தங்கி போய்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வந்து பின்தங்கி போகிறாங்கன்னா, சில பேர் வந்து சிங்கிளாகவே வாழ்கிறாங்க, வெளி உலகத்துக்கு வர ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஸோ அதை வந்து செய்யாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்களா, கணவரை இழந்த சிங்கிள் மதர், கணவரை இழந்த சிங்கிள் மதர் வந்து பெரும்பாலும் வந்து ரொம்ப வந்து சோகமாகிடுறாங்க, கவலையாகிடுறாங்க. ஐயோ, இன்னி நம்மளுக்கு எதுவுமே இல்லை, கணவர் இறந்துட்டாரு, நம்ம வெளி உலகத்துக்கு போக முடியாது, வெளி உலகம் என்ன சொல்லும் நம்மளை அப்படின்றதுக்காக ஒரு டாட் ஒன்று வச்சுக்கிட்டு அதை விட்டு வெளியே வராமல் உள்ளிக்கே அடங்கி போயிடுறாங்க. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்ககிட்ட பேசுனா என்ன சொல்லுவாங்க, இவங்ககிட்ட பேசுனா என்ன சொல்லுவாங்க, அவங்ககிட்ட பேச, இந்த ஒரு டாட்டை வந்து வச்சு தயவு செஞ்சு பயப்படாதீங்க. பயப்படாமல் உள்ளுக்கு இருக்காதீங்க, வெளியே வாங்க. நான் என்ன வந்து பெண்களுக்கு வந்து சொல்ல விரும்புகிறேன், சிங்கிள் மாதிரி அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன், ரெண்டு விஷயத்தை கற்றுக்குங்க. ஒன்று பயம், ஒன்று வெக்கம். இது ரெண்டையும் விட்டுருங்க, இது ரெண்டையும் தூக்கி போட்டுருங்க. இது ரெண்டையும் தூக்கி போட்டதுக்கே வெளியே வாங்க. வெளியே வந்தீங்களா தான் உங்களோட வெளி உலகத்தோட இது எப்படி இருக்கோன்னு தெரியும். யார் யாருக்காக்கும் பயப்படே கூடாது. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, உங்கள் மனசுக்கு தோணும். நீங்கள் யார், எப்படி, என்ன மாதிரி சூழ்நிலை வந்தீங்க, எப்படி இருக்கீங்கன்றத உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் வந்து வெளி உலகத்துக்கு வாங்க. வந்துட்டு வெளியே என்ன நடக்குது, எப்படி இருக்கணும், எப்படி நம்ம வந்து ஒரு சிங்கிள் மதராக எப்படி வாழணும், எவ்வளோ நம்ம பார்க்குறோம். சிங்கிள் பெண்கள், பெண்ணுக்கே ஒரு பாட்டே வந்துச்சு, சிங்கப்பெண்ணேன்னு ஒரு பாட்டு வச்சா. அதை தவிர்த்து நீங்கள் வந்து எந்த ஒரு இது பயமும் வேணாம். நம்ம வந்து சிங்கப்பெண்ணுங்க, அதனால் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் தாண்டி நம்ம இதை தாண்டி வந்துடணும். இதுதான் நம்ம வாழ்க்கை, இதுதான் நம்ம லைஃபு. நான் ஏன் இதை வந்து நான் பதிவு பண்ணுறேன்னாக்கா, நானும் ஒரு சிங்கிள் மதர் தான். எனக்கு வந்து 7 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் பாஸ்வே 10 வருஷம் ஆகுது. நான் ஒரு சிங்கிள் மதர், ஆனால் நானும் பல மடங்கு கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தேன். எப்படி கஷ்டப்பட்டேன், எப்படி வரணும், தன் முயற்சி வேணும், இன்றைக்கி மனசில் நம்பிக்கை வேணும், நம்மளால் முடியும், நம்மளால் இது செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே வரணும். வந்தால் தான் நம்ம வந்து எதையுமே செய்ய முடியும். அதனால் நம்பிக்கை, மனசுக்குள்ளே நம்பிக்கை வைங்க, தைரியப்படுத்திக்கிங்க. தைரியப்படுத்தி வெளி உலகத்தை